அனைவருக்கும் வணக்கம். நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது பல்ஹோத்ரா, ராஜஸ்தான் மாநிலம், 2023 நடக்கக்கூடிய குதிரை சந்தையை தான் பார்த்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா 18/3/2023 எடுத்த வீடியோ. இங்கே வந்திருக்க குதிரைகளின் ஒரு பகுதியை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம், மற்றொரு பகுதி அடுத்த வீடியோவில் வெளியிடப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆற்று படுகையில் இந்த சந்தை வந்து நடைபெறுது. இந்த சந்தைக்கு வந்திருக்க குதிரைகள் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி குதிரைகள் வந்து விரிகாத குதிரைகள், அதாவது காது ரெண்டு ஒட்டாது, சிந்தி ரக குதிரைகள், சிந்தி நாடு கிராஸு, இந்த மாதிரி குதிரைகள் வந்து அதிகமாக வந்திருக்கு. நல்ல துருஸ் போகக்கூடிய குதிரைகள், ரவால் போகக்கூடிய குதிரைகள் வந்திருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தின் பெருமையான ஒட்டகம்தான். நல்ல தரமான ஒட்டகங்கள் வந்து வந்திருக்கு. நம்மிடம் வந்து ஒரு இதுவரைக்கும் ஒரு 3 வந்து ஒட்டகம் கேட்டிருக்காங்க. அடுத்த அடுத்த வீடியோவில் ஒட்டகத்தின் விலைவாசி எவ்வளோ என்னங்கிறத விசாரித்து போடுறோம். இப்போதைக்கு வெறும் வீடியோ கவரேஜ் மட்டும்தான் பண்ணோம், யார்கிட்டையும் எந்த உரையாடலும் வந்து முதல் நாளுங்கிறனால பண்ணலை. 18/3 தான் ஆரம்பிச்சிருக்கு சந்தை. ஸோ அதனால் ஒரு 2-3 வந்து இங்கே தான் தங்க போகிறோம். ஸோ எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஆரம்ப விலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லுவாங்க. ஒரு 2-3 ஆனதுக்கப்புறம் டிமாண்டு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் விலைவாசி வந்து மாற்றங்கள் இருக்கும். எந்த ஒரு சந்தையிலையுமே வந்து நம்ம வந்து கம்மி விலைக்கும் குதிரைகள் வாங்கலாம், நல்ல அதிக விலைக்கு வாங்கலாம். குதிரையுடைய தரத்தை பொறுத்து குதிரையுடைய விலை வந்து வித்தியாசப்படும். குதிரையான குணம், சுழி மற்றும் வேகம், நிறம், அது கூட தொழில், இது அனைத்துமே வந்து பார்த்து தான் ஒரு குதிரைக்கு வந்து விலை நிர்ணயம் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம நேற்றுக்கு விசாரித்த வரைக்கும் ஒரு ஆண் குதிரை வந்து அளவான குதிரை, நல்லா துருசு போகக்கூடிய குதிரை, இங்கே 2 லட்சம் சொன்னாங்க. அப்புறம் பல்லு பார்த்திங்கன்னா இளம் பல்லாக இருந்துச்சு, 4 இருக்கக்கூடியது சிந்தி குதிரை. அதே போல் நண்பர் ஒருத்தருக்கு வந்து நல்லா ரவால் ஓடக்கூடிய ஒரு பெண் குதிரை, 2 கேட்டோம், அதுவும் வந்து 2 லட்சம் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வந்து குதிரைகளுக்கு ஏற்ற விலையில் வந்து கிடைக்குது. 1 லட்சம் ஒரு குதிரை சொன்னாங்க, அது கொஞ்சம் பல்லு சேர்ந்த குதிரை, நல்லா ஓடக்கூடிய குதிரை. இந்த மாதிரி வயது, குதிரையோட உயரம், நிறம், தொழில், இந்த அடிப்படையில் சொந்தத்துக்கு வாங்குறவங்க இது மாதிரி பல்ஹோத்ரா சொந்த ஓட்டுக்கு வாங்குறவங்க வந்து இங்கே வந்து வாங்கலாம். நல்லா தொழில் பண்ணக்கூடிய குதிரைகள் வந்து இங்கே கிடைக்குது. வாங்கி வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து வாங்கி வியாபாரம் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் இதுக்கான மதிப்பு வந்து தமிழகத்தில் கிடையாது. இவ்வளோ தொகை கொடுத்து வாங்கி நம்மள்கிட்ட குதிரை ஓட்டுறதுக்கு தமிழகத்தில் இல்லை. சொந்தமாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மேலாவில் வந்து கலந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கும் யாருக்கும் தேவை அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க நல்லா தொழில் பண்ணக்கூடிய குதிரை, விலை எனக்கு முக்கியம் கிடையாது, குதிரை நல்லா அழகாக இருக்கணும், சுழி சுத்தமாக இருக்கணும், கடிவதம் இருக்கக்கூடாது, நல்லா ரவால் போகக்கூடிய குதிரை வேணும் அப்படிங்கிறவங்க என்னை தொடர்பு கொள்ளலாம், வாங்கி எடுத்துகிட்டு வர முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே நல்ல கலர் குதிரைங்களை பார்த்துட்ருக்கோம். சாயங்கால நேரத்தில் தான் வந்து இங்கே அதிகமாக வந்து குதிரைகள் வந்து ஓட்டுறாங்க. அதனால் பகல் நேரத்தில் எல்லா குதிரைகளும் வந்து கட்டி தான் இருக்கும். இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இந்த வீடியோ எடுத்துக்கிறோம். பாருங்கள், ராஜஸ்தான் மாநிலம்னா ஒரு 40 குறையாமல் வெயிலில் வந்து இந்த குதிரைகள் வந்து நிற்கிது. இந்த மாதிரி வெயில், அதிக வெயில், அதிக குளிர் இருக்கக்கூடிய பகுதி இது. இந்த பகுதியில் எடுக்கக்கூடிய குதிரைகள் நம்ம ஏரியாவுக்கு வந்துச்சுனாலும் இந்த வெயில், மலை, குளிரை வந்து தாங்கி வளரக்கூடிய குதிரைகள் இது எல்லாமே சிந்திரக குதிரைகள் தான். நல்ல குதிரைகள், நிறைய குதிரைகள் வந்து பார்த்தோம். நம்ம ஏரியாவுக்கு ஆகிற மாதிரினா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதாவது சுழி சுத்தமாக இருக்கணும், நிறம் பிள்ளையாக இருக்கக்கூடாது, 3 வெள்ளை, 1 வெள்ளையாக இருக்கக்கூடாது, 1/3 வெள்ளையாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய
இதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கும்போது ரொம்ப இந்த மாதிரி அதிகமான குதிரைகளில் தான் நம்ம அது மாதிரி பொறுக்கி எடுத்து கொண்டு வர முடியுது. குட்டிகள் விசாரித்த வரைக்கும் 50,000 ரூபாய்க்கு மேலே தான் சொல்லிகிட்ருக்காங்க. இங்கேயே வண்டி வாடகையே ஒரு குட்டிக்கு எப்படியும் வந்து 20,000-30,000 ரூபா வந்துடும். அதனால் இங்கே குட்டி எடுத்து அவங்க கொண்டு வந்து கொடுக்குறதுங்கிறது வாங்குகிறவங்களுக்கான செலவு தான் அதிகமாகும். ஸோ அதையும் வந்து நம்ம பார்த்துக்கணும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நன்றி.